ஹலோ வீவர்ஸ், வெல்கம் பேக் டு சனமிராக்கள் தமிழா. என்னதான் மனுஷங்க 20,000 வருஷமா இந்த உலகத்தை ஆதிக்கம் செலுத்திக்கிட்டு வந்துட்டு இருந்தாலும், எவ்வளவோ டெக்னாலஜி இப்போ வரைக்கும் வளர்ந்துருந்தாலும், இப்போ வரைக்குமே ஒரே ஒரு இடம் மட்டும் ஒரு மிஷியான இடமா தான் இருந்துட்டு வருது. எஸ், நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது பெர்முடா ட்ரையாங்கிள் பற்றி தான். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் வீடியோ பாருங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் பார்த்தா போஸ்ட்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் நீங்கள் மொதல் அளவு பார்க்க முடியும். மற்றும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காம ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. சரி, வாங்க இப்போ வீடியோ குழப்பலாம். பெர்முடா ட்ரையாங்கிள். பெர்முடா ட்ரையாங்கிள்னு உங்கள்கிட்ட நான் சொன்ன உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது கடல் பக்கத்தில் அமைஞ்சிருக்க ஒரு ஆபத்தான இடம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அந்தளவுக்கு ஆபத்தான இடமா இப்போ வரைக்கும் பெர்முடா ட்ரையாங்கிள் சொல்லப்பட்டு வருது. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போகிறோம். முதல்ல இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் எங்கே அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நார்த் அட்லாண்டிக்கில் மூணு பிளேஸை கனெக்ட் பண்ணுற ஒரு ஜாயிண்ட்டாக அமைஞ்சிருக்குது. அதனால தான் இந்த மூணு பிளேஸை கனெக்ட் பண்ணி பார்த்தா ஒரு முக்கோணம் மாதிரி தெரியுதுனால இதை பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னே சொல்கிறாங்க. அதாவது ஃப்ளோரிடா, பெர்முடா, போர்ட்டோரிக்கோ அப்படிங்கிற மூணு இடத்த இது கனெக்ட் பண்ணுது. இது டேவில் சி அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்குது. இதோட பரப்பளவை இப்போ வரைக்கும் நான் கரெக்டாக சொல்ல முடியல, ஆனால் அப்ராக்சிமேட்டாக 500,000 கிலோமீட்டர்லேருந்து 1,000,000 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலான்னு சொல்கிறாங்க. அப்பா, எவ்வளோ பெருசு, இவ்வளோ பெரிய இடம் இப்போ வரைக்கும் நம்ம உலகத்தில் ஒரு மிஸ்டியான இடமா இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்பவே முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய மனுஷங்க முக்கால்வாசி இடத்தை இப்போ வரைக்கும் ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துட்டாங்க, ஆனால் இந்த இடத்துல மட்டும் இப்போ வரைக்கும் என்ன மர்மம் இருக்குங்கிறத கண்டுபிடிக்கவே முடியல. அதுவும் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட இடம்னா அப்போ எவ்வளோ பெரிய இடமா இருக்கும்னு நீங்களே நினச்சி பாருங்கள். இந்த மர்மமான பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு 1964 தான் முத முதல்ல பெர்முடா ட்ரையாங்கிள் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. கிறிஸ்டோபர் கொலம்பஸ் இந்த பேரை நம்ம கேட்டாலே ரொம்ப ஃபேமஸான பேர், அதாவது ஒரு ட்ராவலரோட பேர், ட்ராவலரோட பேருன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா இவரோட பேரை நம்ம புக்கில் நிறையவே படிச்சிருப்போம். இந்த கொலம்பஸ் முத முதல்ல அந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு பக்கத்தில், அதாவது உள்ளே கூட போல் அந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு பக்கத்தில் தான் போயிருக்காரு. அப்போ ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான விஷயங்களை ஃபீல் பண்ணியிருக்காரு. என்னென்னா இந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு பக்கத்தில் போனப்போ இவரோட காம்பஸ் வேலை செய்யலை. எப்பயுமே நம்ம காம்பஸ் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துலலாம் காம்பஸ் இருந்தப்போ எப்பயுமே நார்த்து தான் காமிக்கும், அதை வச்சு தான் பயணம் எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் இவர் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் பக்கத்தில் போனப்போ அப்படியே என்னென்னே தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருந்திருக்குது, கரெக்டான திசையை காட்டவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு பக்கத்தில் இவர் நிறைய ஸ்ட்ரேஞ்சான லைட்டை பார்த்துருக்காரு. இதை பார்த்துட்டு பயந்தவர் இந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்குள்ளே போக வேணாம் அப்படின்னு நினச்சி பின்னாடி திரும்பி வந்துட்டாரு. இது மட்டும் இல்லாமல் இப்போ வரைக்குமே நிறைய ஷிப்ஸ் இந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு உள்ளே போய் மாட்டிக்கிட்டு மர்மமான முறையில் காணாமலும் போயிருக்குது. அது இப்போ வரைக்கும் எதுக்காக காணாமல் போயிருக்கு அப்படிங்கிறது இன்ன வரைக்கும் மர்மமான ஒரு விஷயமாக தான் வந்துட்டு வருது. அந்த காணாமல் போன ஷிப்ஸோட பட்டியலை இப்போ பார்க்கலாம். March 4, 1978 யூஎஸ்எஸ் சைக்ளோப்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபியூயல் ஷிப், அதாவது சாதாரண ஷிப்பினால இது ரொம்பவே பெரிய ஷிப், 1.5 ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு பெரிய ஷிப்பு இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் வழியாக போயிருக்குது. அப்போ என்னன்னு தெரியாமல் திடீர்னு காணாமல் போயிருக்குது. இது காணாமல் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிக்னல் கூட அந்த யூஎஸ்க்கு வரவே இல்லை. இவ்வளோ பெரிய ஷிப்பு காணாமல் போய் இதோட கொஞ்சம் சின்ன சின்ன பாட்டு கூட எங்கேயுமே கிடைக்கல. இது இப்போ வரைக்குமே எப்படி காணாமல் போச்சு, டக்குன்னு ஒரு செகண்டில் காணாமல் போச்சா, இல்லை ரொம்ப நேரமாக இருந்து காணாமல் போச்சா, அதுலேருந்து மக்கள் என்ன ஆனாங்க அப்படிங்கிறது இப்போ வரைக்குமே ஒரு மிஸ்ட்ரியாகவே தான் இருந்துட்டு வருது. அடுத்தது December 28, 1948 ஒரு பேசஞ்சர் பிளேன், அதாவது DCC-3 அப்படிங்கிற ஒரு பேசஞ்சர்ஸ் பிளேன் காணாமல் போகிறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்கள் இன்னும் 20 நிமிஷத்தில் அங்கே ஏர்போர்ட்டில் ரீச் ஆயிரும் அப்படின்னு ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்து என்ன ஆனுச்சு அப்படிங்கிறது தெரியவே இல்லை. ஏன்னா அந்த 20 நிமிஷம் சொன்ன 20 நிமிஷம் கழித்து அந்த ஏரோப்ளைன் அந்த ஏர்போர்ட்டுக்கு வரவே இல்லை. அந்த கமெண்ட் பண்ண அடுத்த செகண்டுக்குள்ளேயே அவங்க பெர்முடா ட்ரையாங்கிளில் உள்ளே போயிருக்காங்க அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதனால் அந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்குள்ளே இது காணாமல் போயிருக்கலாம், ஆனால் அது இப்போ வரைக்கும் எப்படி காணாமல் போச்சு அப்படிங்கிற ப்ராப்பரான ரீசன் இப்போ வரைக்குமே இல்லை. அடுத்தது October 1, 1951 சதர்ன் டிஸ்ட் நேவி ஷிப் அப்படிங்கிற ஒரு ஷிப், அதாவது இது வந்து யூஎஸோட நேவி ஷிப், இது டிஸப்பியர் ஆயிருக்கு. எங்கன்னா பெர்முடா ட்ரையாங்கிளுக்குள்ளே இந்த ஷிப் பெர்முடா ட்ரையாங்கிள் உள்ளே போனோடனே டிஸப்பியர் ஆயிருக்குது. எப்படி டிஸப்பியர் ஆனிச்சு, எந்த இடத்துல டிஸப்பியர் ஆனிச்சு அப்படிங்கிற ப்ராப்பரான ரீசன் இன்றைக்கு வரைக்குமே இல்லை. அதனால தான் இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் இன்றைக்கு வரைக்குமே ஒரு மர்மமான ஒரு விஷயமாகவே இருந்துட்டு வருது. அதுக்கடுத்து December 5, 1945 5 மிலிட்ரி ஃப்ளைட்டு ட்ரைனிங்காக போயிருக்காங்க. அப்போ அந்த 5 மிலிட்ரி ஃப்ளைட்டுமே டிஸப்பியர் ஆகிருக்குது. எப்படி டிஸப்பியர் ஆனுச்சுங்கிறது இன்ன வரைக்குமே தெரியாமல் தான் இருக்குது. அது டிஸப்பியர் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு அந்த ஒரு ஃப்ளைட்டில் இருந்த பைலட் என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களால் வெஸ்ட் சைடு எதுன்னு கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல, நாங்கள் கண்டிப்பாக தொலைஞ்சு போக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கமாண்ட் வந்து அடுத்த செகண்டே எல்லாமே எல்லா ரேடியோ வேவ்ஸும் கட் ஆகி அந்த ஃப்ளைட் டிஸப்பியரும் ஆயிருக்குது. இது எப்படி டிஸப்பியர் ஆணுச்சு, உங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இன்னொரு ஃப்ளைட்டையும் அனுப்பிச்சிருக்காங்க. ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அனுப்பின இன்னொரு ஃப்ளைட்டுமே டிஸப்பியர் ஆயிடுச்சு. இந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் இருந்து இப்போ வரைக்குமே உள்ளே போயிட்டு வெளியே வந்து ஒரே ஒரு நபர் ப்ரூஸ் அப்படிங்கிற ஒரு நபர் தான்.
அவர் உள்ளே போயிட்டு வெளியே வர என்ன வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னார்னா, இந்த இடத்த நான் கடக்கிறதுக்கு எனக்கு எடுத்துக்கொண்ட நேரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 நிமிஷம், ஆனால் இந்த நேரத்துக்கு வாட்சில் என்ன கண்டுச்சுன்னு பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் அப்படின்னு சொன்னார். இதை கேட்ட எல்லாத்துக்குமே ரொம்பவே ஆச்சரியமாக போயிடுச்சு. அப்படின்னா இந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்குள்ளே டைம் ரொம்பவே ஸ்லோவாக ஓடுதா அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. இந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் இத்தனை கப்பலும் எப்படி டிஸப்பியர் ஆனிச்சு அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 தியரியே வைக்கிறாங்க. அதை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் திகிரி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் நிறைய நேச்சுரல் டிசாஸ்டர், அதாவது புயல், சூறாவளி இது மாதிரியான விஷயங்கள் வந்து அது மூலியமாக இது இந்த கப்பல்கள் எல்லாமே அடிச்சுட்டு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் மேக்னெட்டிக் ஃபோர்ஸுங்கிறது ரொம்பவே வித்தியாசமான முறையில் எல்லாம் அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் இந்த காம்பஸ் எல்லாமே ரொம்பவே வித்தியாசமான முறையில் ட்ரீட் ஆகி சுத்த ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதாக ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு தியரியை சொல்கிறாங்க. என்னென்னா, அழிஞ்சு போன, அதாவது கடலில் மூழ்கினதாக சொல்லப்பட்ட அட்லாண்டிஸ் நகரம் இப்போ கூட கடலில் இருக்கலாம், அங்கே இப்போ வரைக்கும் பீப்புள்ஸ் இருக்கலாம், அது பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு கீழே இப்போ வரைக்கும் அங்கே மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அதுக்கு மேலே கப்பலோ இல்லை ஏரோப்ளைனோ போனால் அந்த மக்கள் அதை அவமதிக்கிறதா கருதி உள்ளே இழுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நாலாவது ஒரு தியரி சொல்கிறாங்க. என்னென்னா, இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் ஒரு பேரலல் யூனிவர்ஸை கனெக்ட் பண்ணுற ஒரு கேட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பேரலல் யூனிவர்ஸ்னால் இப்போ நம்ம பூமி, நம்ம கேலக்ஸி, நம்ம சோலர் சிஸ்டம்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இன்னொரு யூனிவர்ஸ் அப்படி இருக்கிறதுங்கிறதுக்கான ஒரு தியரி இருக்குது. அதுக்கு பேர் தான் பேரலல் யூனிவர்ஸ். இந்த பெர்முடா ட்ரையாங்கிள் அந்த பேரலல் யூனிவர்ஸை கனெக்ட் பண்ணுற ஒரு கேட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இல்லைனா ஏலியனி நம்ம ஹியூமனையும் கனெக்ட் பண்ணுற ஒரு கேட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சி அவங்க எல்லாம் அந்த இடத்துக்கு வர கப்பலையும் ஏரோப்ளைனையும் பிரித்து உள்ளுக்கு இருக்க பீப்புளெலாம் கொண்டுடலாம், இல்லை அப்படி இல்லைனா வேறு எதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இது ஏரோப்ளைனை தானே இருக்குது, அப்படி இல்லைனா நாங்கள் சேட்டலைட் வச்சு பார்ப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு சேட்டலைட் பார்த்தப்ப என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, எப்பயும் இருக்கிற மாதிரி சாதாரண மேகங்கள் இந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு மேலே இல்லை. இந்த பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு மேலே இருக்க மேகங்கள் எல்லாமே ஹெக்சர்கள், அதாவது 6 பக்கங்கள் கொண்ட மேகங்கள், அந்த ஷேப்பில் தான் இருந்திருக்குது எல்லாமே. இது எல்லாமே அப்நார்மலான மேகங்கள், இது மூலியமாக காற்று சுழன்று ரொம்பவே சீற்றம் அடைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மூலியமாக கூட இங்கே இருக்க ஏரோப்ளைன் கப்பல்கள்லாம் சீற்றத்தில் மாட்டி உள்ளே போய் மூழ்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, அட்லாண்டிஸ் அப்படிங்கிற நகரம் இப்போ வரையும் கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இது உண்மையாக கூட இருக்கலாம்னு நினச்சி ரிசர்ச்சர்ஸ் அந்த பெர்முடா ட்ரையாங்கிளோட ஓரத்தில், அதாவது அவங்க பெர்முடா ட்ரையாங்கிளுக்கு உள்ளே கூட போகல, அந்த ஓரத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன ஒரு அதிர்ச்சிகரமான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, அந்த இடத்துல மர்மமான மனுஷங்களால் உருவாக்கப்பட்ட செதுக்கப்பட்ட விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் ஒருவேளை அட்லாண்டிஸ் நகரம் ஒருவேளை உண்மையாகவே இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகமாக அந்த இடத்துல எழுந்திருக்குது. கடலுக்கு அடியிலங்கிறதுனால நம்ம சாதாரணமான மனுஷங்கள் இது உருவாகியிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சிட்டி கடலுக்கு கடலுக்குள்ளே போகிறதுங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம், அந்த சிட்டியில் பயன்படுத்தப்பட்ட இரும்பு ஆயுதங்கள்லாம் கடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு ரேடியேஷனையே வெளியிட்டு அது மூலியமாக அந்த ஷிப்பும் இந்த ஏரோப்ளைன்ஸும் தாக்கப்பட்டு உள்ளே போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது இந்த எல்லா தியரியுமே உடைக்கிற விதமாக கார்லின் டீரிங் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட கப்பல் என்ன, அது ஒரு பிஸ்னஸ் கப்பல் என்ன நினச்சினு பார்த்தீங்கன்னா மாயமாக மறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் அது எங்கே இருந்துச்சு அப்படிங்கிறத பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் அந்த கப்பலை தேட ஆரம்பித்தாங்க. அப்போ ஒரு ஐஸ்லாண்டில் அந்த கப்பல் தர தட்டி நின்ற கதை பார்த்துருக்காங்க. சரி, கப்பல் தான் கிடச்சிருச்சே போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு போய் பார்த்துருக்காங்க. உள்ளே போனால் அங்கே உள்ளக்க யாருமே இல்லை, ஒரு மனிதர்கள் கூட இல்லாமல் வெறும் கப்பல் மட்டும் நின்றுருக்குது. அப்போ தான் ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக அவங்களுக்கு கிடஞ்சிருக்குது. எப்படி கப்பல் மட்டும் இந்த இடத்துக்கு வந்திருக்கும், மக்கள்லாம் எங்கே மாயமாக மறைஞ்சு போனாங்க அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட் வந்துச்சு. ஆனால் இப்போ வரைக்கும் இந்த விஷயம் ஒரு மிஸ்ட்ரியாக வதை இருந்துட்டு வருது. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்லுங்கள், இந்த பெர்முடா ட்ரையாங்கிளில் உண்மையிலேயே அட்லாண்டிஸ் நகரம் தான் அடியில் இருக்குதா, அப்படி இல்லைனா வேறு எதனா சயின்டிஃபிக் ரீசன்ஸ் இருக்கா அப்படிங்கிறத அப்படிங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிச்சுருப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ முடிஞ்சிருச்சு. நம்ம சேனலுக்கு நீங்கள் எப்போ தான் போஸ்ட்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவும் நீங்கள் மறக்காமல் பார்க்க முடியும். மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் தட்டி விட்ருங்க. நாளைக்கு இதே மாதிரி 8 மணிக்கு உங்களை புது வீடியோவோட சந்திப்பது உங்கள் மிராக்கிள் தமிழா. அது வரைக்கும் கீப் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் எஸ்.